நீ ஏன் அஞ்சுகிறாய்? அனைவருக்கும் இந்த வீடியோவுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் வரவேற்கிறேன். தற்போது நாம் பார்க்க போகிற விஷயம், இந்த உலகில் இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள், பீடைகள், உபதிரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பண கஷ்டங்கள், வாழ்க்கையில் பல இன்னல்கள் வந்து கொண்டே இருக்கும். அது சாத்தானுடைய வேலை. சாத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய எதிரி, தெய்வ கடவுளினுடைய எதிரி. ஆகையால் கடவுளை பின்பற்றுகிறவர்கள், உண்மையான கடவுளை பின்பற்றுகிறவர்களுக்கும் சாத்தான் உபதிரவத்தை கொடுப்பான். ஏனென்றால் இந்த சாத்தானுக்கு எதிரி, கடவுளுடைய எதிரியாகிய சாத்தான் ஒருபோதும் மக்கள் கடவுளை நம்பி பரலோகத்துக்கு செல்லுவது விரும்பவில்லை. எல்லா மக்களையும் நரகத்துக்கு கொண்டு போய் தான் அழியப் போகின்ற இடத்திலே எல்லாத்தையும் கொண்டு போய் அழிக்க வேண்டும் என்று கடவுளுக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டு வருகிறான். ஆகையால் கடவுளை நம்பி வாழ்கின்ற மக்களை திசை திருப்புவதற்கும், அவருடைய விசுவாசத்தை பலகீனமாக்குவதற்கும், விசுவாசத்தை தகர்ப்பதற்கும் சாத்தான் பலவிதமான வேலைகளை செய்வான். அவனுடைய வல்லமையை பயன்படுத்தி, வலிமையை பயன்படுத்தி, உலகத்தில் தான் அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் கிறிஸ்துவ மக்களை, கிறிஸ்துவில், இயேசு கிறிஸ்துவில் நம்பியிருக்கின்ற மக்களை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உபதிரவம் செய்து, உபதிரவத்தின் மூலமாக அவர்களுடைய மனதை பலகீனப்படுத்தி, விசுவாசத்திலிருந்து வெதிச்சலிக்க செய்து, அவர்களை விசுவாசத்திலிருந்து விலகி போவதற்கான வழியை உண்டாக்கி, கடவுளுக்கு விரோதமாக திரும்புவதற்காக எல்லா வேலைகளும் இந்த சாத்தானாகிய பொல்லாதவன் செய்து கொண்டு வருவான். ஆகையால் இப்படிப்பட்ட கஷ்டங்களும், துன்பங்களும், பாடுகளும், பீடைகளும், வேதனைகளும், நெருக்கங்களும் வரும்பொழுது பயந்து போகாதே. இயேசு கிறிஸ்துவில் நம்பியிருக்கிற பிள்ளைகளே, கடவுளுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய தந்திரத்தை கண்டு, தந்திரங்கள் நெருக்கம் கொண்டு வருவது கண்டு, நெருக்கங்களை கண்டு, கஷ்டங்களை கண்டு, துன்பங்களை கண்டு அஞ்சி பயப்பட்டு போகாதே. தைரியமாக இரு, தைரியமாக இருக்குவேன், தைரியமாக இருங்கள். இதற்கு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து கேட்பிக்கிறேன். அது என்ன என்பதை பாருங்கள். ஏசையா புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வாக்கியம். அங்கு ஏசையா பிரவாசகன் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். கடவுள் சொல்லுவதை தான் அவர் அங்கு குறிப்பிடுகிறார், பிரவசிக்கிறார். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் சொல்லுவதை தான் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆகையால் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய கஷ்டங்களும், துன்பங்களும், துயரங்களும், பீடைகளும், வேதனைகளும், நெருக்கங்களும் கண்டு அஞ்சி நடுங்கி பயந்து போய்விடாதே. சாத்தான் பல தந்திரங்களை கொண்டு வருவான். உங்களுக்கு தந்திரங்களை கொண்டு வந்து அடவுகளை எடுத்து, உங்களுக்கு உபதிரவங்களை கொடுத்து, உங்களுடைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து, உங்களை விசுவாசத்திலிருந்து வெதிச்சலிக்கச் செய்வான். விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போவதற்காக அவன் எல்லா தந்திரங்களையும், அடவுகளையும் கொண்டு வருவான். அஞ்சாதே, பயப்படாதே, சாத்தானை எதிர்த்து நில். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் சாத்தானுக்கும் தான் யுத்தம். அந்த யுத்தத்தில் நீங்கள் தான் வெற்றி பெற வேண்டும். சாத்தான் வெற்றி பெறக்கூடாது. அவனுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அவனுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. தைரியமாக இருங்கள். கடவுள் சொல்கிறார், நான் உன் தேவன், நான் உன்னுடன் இருக்கிறேன். அஞ்சாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன்,
என் நீதியின் பலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கடவுள் சொல்லுகிறார். தைரியமாக இருங்கள், விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள், அஞ்சி போகாதீர்கள், எதிர்த்து நில்லுங்கள் சாத்தானே. இது ஒரு போர். இந்த உலகத்தில் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாத்தானுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் உண்டான பெரிய ஒரு யுத்தம், போர். அந்த போரில் சாத்தான் வென்றுவிடக்கூடாது. சாத்தானை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க வேண்டியது கிறிஸ்துவனுடைய கடமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்ப வாழ்ந்து கொள்ளுங்கள், வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரலோகத்தை விட்டுவிடாதீர்கள், நித்திய ஜீவனை விட்டுவிடாதீர்கள். அதுதான் முக்கியம். இந்த உலக வாழ்க்கை முக்கியமில்லை. இதைவிட பெரியது நிரந்தரமான நித்தியமான ஜீவன், நித்திய ஜீவன். என்றென்றும் கடவுளோடு வாழக்கூடிய அந்த நித்திய ஜீவனை விட்டுவிடாதீர்கள். சாத்தான் அல்ப சமயத்துக்கு தற்காலிகமாக கொண்டு வருகின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் பீடைகளுக்கும் வேதனைகளுக்கும் நெருக்கங்களும் கண்டு அஞ்சு நடுங்கி விசுவாசத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. தைரியமாக இருங்கள். கடவுள் சொல்லுகிறார், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் பலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார், வாக்கு தத்துவம் தருகிறார். ஆகையால் கிறிஸ்தவனே, தேவப்பிள்ளையே, நீ அஞ்சி நடுங்கி போகாதே, சாத்தானுக்கு அடிமையாகி விடாதே, அவனுக்கு தோற்று கொடுக்காதே. தைரியமாக அவனை எதிர்த்து நில்லுங்கள், யுத்தம் செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள், அஞ்சி போகாதீங்க. நீ ஏன் அஞ்சுகிறாய்?